வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ மக்கள் எப்படி ஆர்வமாக போய் பார்ப்பாங்களோ அதே அளவுக்கு மூவி அப்டேட்ஸும் இப்போ ரொம்ப க்ளோஸாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறையா சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து ஆரம்பித்து யார் யார் அந்த படத்தில் நடிக்க போகிறா, ஷூட்டிங்லாம் எங்கெங்கே பிளான் பண்ணியிருக்காங்க, மியூசிக்லாம் யார் ஸ்கோர் பண்ணுறா, டெக்னீஷியன்ஸ் யார், ஸ்டண்ட் மாஸ்டர் யார், மியூசிஷியன்ஸ் யார், லிரிசிஸ்ட் யார், சிங்கர்ஸ் யார் இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே எஸ்பெஷலி நம்ம தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹேஷ்டாக் செம. ஜிவி பிரகாஷோட அடுத்த படம் செம. இந்த படத்தோட ட்ரெய்லரை சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி படம் செமையாக தான் இருக்குது. இந்த படத்துக்கான வெவ்வேறு அப்டேட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் அருண் விஜய். அருண் விஜய் ப்ரெசென்ட்லி செக்கச்சி வந்த வானம் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிருக்காரு துபாயில். இது ரொம்ப சந்தோஷமாக ட்விட்டரில் வெளிப்படுத்தியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆனால் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த். அந்த அளவுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சிசிவி அப்படின்னு போட்டிருக்காரு. அருண் விஜயோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த படத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சாமி ஸ்கொயர். சாமி ஸ்கொயரோட ஷூட்டிங்லாம் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 80% ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போது சியான் விக்ரமோட ஃபேன்ஸுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களாம். மச் அவைட்டட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். May 17 கரெக்டாக 6 மணிக்கு சாமி ஸ்கொயர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் மோஷன் போஸ்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி ஸ்கொயர் படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போவும் முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் TFPC ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்ததுனால தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷோட ஹாலிவுட் டெபியூ படமான தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டுச்சு. இதே ஃபெஸ்டிவலில் லட்சக்கணக்கான பேர் முன்னாடி இந்த படத்தோட தமிழ் டைட்டிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் டைட்டில் என்னென்னா, வாழ்க்கையை தேடி நானும் போனேன். இந்த டைட்டில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க, VIP 2 படத்தில் ஊதுங்கடா சங்க பாட்டோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே இது தான். இந்த லிரிக் வச்சு தான் டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ், தனுஷோட இந்த ஹாலிவுட் டெபியூ ஹிட் ஆகணும் அப்படின்னு எங்கள் சார்பாக விஷயம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ஜோதிகா. ஜோதிகா இப்போ ப்ரெசென்ட்லி செக்கச்சி வந்த வானம் படத்தில் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஜோதிகா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவில் ரொம்ப க்யூட்டாக மணிரத்னம் சார் கிட்டே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜோதிகாவோட போர்ஷன்ஸ்லாம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வேறு யாரோட போர்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ், 2018 மோஸ்ட் அவைட்டட் மூவி லிஸ்ட்டில் செக்கச்சி வந்த வானம்க்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் காமன் தான். பட் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கிறப்போ மூவி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோஷியல் மீடியா தாங்க பெரிய சோர்ஸ். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கே தெரியாத விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது சோஷியல் மீடியாவில் தான். ஸோ இன்னைக்கு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் அப்படி என்ன சர்ப்ரைசிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ஷைதான் கபச்சா. சித்தார்த் அண்ட் கார்த்திக் ஜி கிரிஷ் ஆஃப் கபில் ஃபேம் ஆர் வெரி பிஸி இன் ஷைதான் கபச்சா அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட செகண்ட் ப்ராஜெக்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் காட்டிட்டு வராங்க. இப்போ இந்த படத்தோட ஃபீமேல் லீட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த படம் மூலியமாக தான் கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக போகிறாங்க திவ்யான்ஷா கௌஷிக். இந்த படத்துக்கான வெவ்வேறு அப்டேட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சூப்பர் ஸ்டார். கபாலி காலா படத்தோட கேமராமேன் முரளி ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காலாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் பா ரஞ்சித் சாரும் அடிக்கடி பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் சோஷியல் இஷ்யூஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஆர்வமாக சூப்பர் ஸ்டார் கேட்பாரு. கேட்குறது மட்டும் இல்லாமல் அவரோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுவார். ஒரு நல்ல நடிகரை தாண்டி இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தில் அரசியல் இருக்கும் அப்படின்னு ஆடியோ ரிலீஸில் ரஞ்சித் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் இதே சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள்லாம் நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் கேவி ஆனந்த். கொஞ்ச நாள் முன்னாடி தான் மேசிவ் நியூஸ் பிரேக் ஆச்சு. அது என்னென்னா, மோகன்லால் இஸ் ஜாயினிங் த கேஸ்ட் ஆஃப் கேவி ஆனந்த்ஸ் நெக்ஸ்ட் வித் சூர்யா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. இப்போ இன்னொருத்தரும் கேவி ஆனந்தோட கேஸ்ட்டை ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, தெலுங்கு ஆக்டர் அல்லு சிரீஷ் அவர்கள். இந்த நியூஸை ரொம்ப சந்தோஷமாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சூர்யா அண்ட் அல்லு சிரீஷ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ போட்டு வெல்கமிங் அல்லு சிரீஷ் டு சூர்யா 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சூர்யா 37 படத்தில் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து வேற யார் ஜாயின் பண்ண போறா இப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் அதுல்யா. அதுல்யாவோட ப்ரெசன்ட் ப்ராஜெக்ட் சுட்டு பிடிக்க உத்தரவு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ராம் பிரகாஷ் ராயப்பா. இந்த படத்தில் நம்ம அதுல்யா ரவி ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் கற்றுக்கிட்ட மாதிரியும் அதை ராம் பிரகாஷ் அவர்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன டைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, வென் மை குருஜி டீச்சிங் மீ ஹவு டு டைரக்ட் அ மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிற சுட்டு பிடிக்க உத்தரவு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கூடி சீக்கிரத்தில் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் ஐஸ்வர்யா ராஜேஷ். மணிரத்னம் டைரக்ஷனில் செக்கச்சிவந்த வானம் படத்தில் எக்கச்சக்கமான பேர் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் ப்ரெசென்ட்லி ஐஸ்வர்யா ராஜேஷோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதை ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்தின ஐஸ்வர்யா ராஜேஷ், மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடித்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து யாரோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிய போகுது, யார் யாரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது இப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். இவ்வளோ நேரம் தமிழ் சினிமா செய்திகள் எல்லாமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதர் லாங்குவேஜில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் கிரெடியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸ் இப்போ நம்ம தமிழ் மக்களும் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, தெலுங்குல எந்த ஸ்டார்ஸ் யார் கூட நடிக்க போகிறாரு, அண்ட் பாலிவுட்ல எந்த டைரக்டர்ஸ் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு, அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த படங்கள்லாம் ரிலீஸ் கிரெடியாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம்ல பார்த்துடலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹேஷ்டேக் மகாநட்டி. சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு படமாக உருவாயிருக்கு. இதை கீர்த்தி சுரேஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மகாநட்டி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி நியூஸே. மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் யூஎஸில் கிட்டத்தட்ட $1.5 million வசூல் பண்ணியிருக்கு. இதை கேட்ட உடனே தி என்டையர் டீம் ஆஃப் மகாநட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் வரப்போகிற நாட்களில் தெரிய வரும். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் டபங் 3. டபங் 3யோட ஷூட்டிங் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் சல்மான் கான் பிரசன்ட்லி ரேஸ் 3 படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால January 2019 டபங் 3யோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ ஜான்வரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு டபங் 3 ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு அஃபீஷியலி நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இந்த நியூஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் 102 நாட் அவுட். கிட்டத்தட்ட 27 வருஷம் கேப்புக்கு அப்புறமா ரிஷி கபூர் அண்ட் அமிதாப் பச்சன் ஒன்னா இணைந்து நடிச்சிருக்கிற படம் தான் 102 நாட் அவுட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது உமேஷ் சுக்லா அவர்கள். இந்த படத்துக்கு உலகம் முழுக்க ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. என்னை இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம். ஏற்கனவே அமர் அக்பர் ஆண்டனி, கபி கபி, அஜூபா, நசீப் அண்ட் கூலி இந்த மாதிரி படங்கள்லாம் ரெண்டு பேரும் பட்டைய கிளப்பியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே த ஸ்டால் வார்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் கிடைச்சிருக்கு. அமிதாப் அண்ட் ரிஷி கபூர் நடிச்ச 102 நாட் அவுட் படம் ராஷ்டிரபதி பவன்ல ஸ்கிரீன் பண்ண போறாங்க. இந்த படத்தை நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட் பார்க்க போறாராம். இந்த விஷயத்தை பற்றி டைரக்டர் உமேஷ் சுக்லா கிட்ட கேட்டிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக உமேஷ் சுக்லா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிஜமாகவே இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இதை விட ஒரு பெருமையான விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நிஜமாகவே பிரசிடென்ட் அவர்களோட வியூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் சார்பாகவும் தி என்டையர் டீம் ஆஃப் 102 நாட் அவுட்டுக்கு அ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் 0. ஷாருக் கான் அடுத்து ஆனந்த் எல்ராய் டைரக்ஷனில் 0 படத்தில் பிஸியாக இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் உலகம் முழுக்க வெவ்வேறு இடங்களில் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது அடுத்த ஷெட்யூல் எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் ஸ்பேஸ் அண்ட் ராக்கெட் சென்டரில் ஷூட் நடக்க போகுதான். ஸோ 0 அப்படின்னு படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் சென்டரில் வேற ஷூட் நடக்குது. அதனால் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்குமா, இல்லை இந்த படத்தில் வேற ஏதாவது மேஜிக்கல் மிஸ்ட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரல. பட் ஷாருக் கான் நடிக்கிற இதனாலேயே கண்டிப்பா படத்துக்கு ஹை ஆன் ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த படத்துக்கான வெவ்வேறு அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண் ஜோஹரோட அடுத்த ப்ராஜெக்டில் கரீனா கபூர் கான் நடிக்கிறாங்க, சித்தார்த் மல்ஹோத்ரா நடிக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படம் ஒரு ஃபேன்சி என்சாம்பிள் மூவியாக இருக்க போகுது. இப்போ இந்த படத்தில் இன்னொருத்தங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜான்வி கபூர், ஸ்ரீதேவி கபூரோட பொண்ணு. ஜான்வி கபூர் அண்ட் கார்த்திக் ஆரியன் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிப்பாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் கரீனா கபூர் கானுக்கு ஜோடி யார், சித்தார்த் மல்ஹோத்ரா தானா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை சித்தார்த் மல்ஹோத்ராவை வேற ஒரு ஆக்டரோடு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரல. பட் இப்போதைக்கு ஜான்வி கபூர் அண்ட் கார்த்திக் ஆரியனுக்கு நல்ல டைம் போயிட்டு இருக்கு.
அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் காஜல் அகர்வால். காஜல் அகர்வாலோட அடுத்த ப்ராஜெக்ட் சர்வானந்துக்கு ஜோடியா நடிக்க போறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது சுதீர் வர்மா அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷனும் நடிக்கிறாங்க. ஜூன் 15 காஜலோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, டீசர் எப்போ, ட்ரெய்லர் எப்போ இப்படிங்கறதானே கேக்குறீங்க? இதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். நாளைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சினிமா அப்டேட்ஸோட வந்து சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் புஜிதா சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன் டு புதுயுகம் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் சினிமா அப்டேட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்.